அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அல் காஃப் என்னும் 18வது அத்தியாயம் ஓதக்கூடியவர்கள், அதனை மனனம் செய்யக்கூடியவர்கள், அதனுடைய சிறப்பு என்ன என்பதை அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 1475வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் காஃப் என்னும் 18வது அத்தியாயத்தின் ஆரம்ப 10 வசனங்களை மனனம் செய்திருப்பவர் பெருங்குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த சூரத்துல் அல் காஃப் என்கின்ற 18வது அத்தியாயத்தை மனனம் செய்து கொள்ளுவோர் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது.